வணக்கம். மீடியா ஒன் தமிழ் வெப் நியூஸ் வாசிப்பவர் லலிதா ரவி. மக்களை வஞ்சிக்கும் வகையில் நீட் தேர்வு, ஜிஎஸ்டி போன்றவற்றை பாஜக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதற்கு அதிமுக எடப்பாடி அரசு துணை போகிறது. கோவில்பட்டி அருகே கனிமொழி எம்பி பேச்சு. தூத்துக்குடி நாடாளுமன்ற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் திமுக வேட்பாளர் கனிமொழி எம்பி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே விளாத்திக்குளம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பனையூர், குளத்தூர், வைப்பார், கலைஞானபுரம், மேல்மாந்தை, இலந்தைக்குளம், சூரங்குடி, வேம்பார் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட பகுதிகளில் தூத்துக்குடி வடக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் கீதா ஜீவன் தலைமையில் நாடாளுமன்ற திமுக வேட்பாளர் கனிமொழி, சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோர் கிராமம் கிராமமாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் தங்களது ஆதரவை தெரிவித்தனர். வாக்கு கேட்டு பேசிய கனிமொழி, நாடாளுமன்றத்திற்கு ஒரு வாக்கு, சட்டமன்றத்திற்கு ஒரு வாக்கு என இரண்டு வாக்குகள் நீங்கள் அளித்து பாஜக அரசையும் எடப்பாடி அரசையும் வீட்டுக்கு அனுப்புங்கள். மக்களை வஞ்சிக்கும் வகையில் நீட் தேர்வு, ஜிஎஸ்டி, விவசாயிகளை கண்டுகொள்ளாதது போன்றவற்றை பாஜக அரசு செயல்படுத்தி வருகிறது. இதற்கு அதிமுக எடப்பாடி அரசு துணை போகிறது. ஜிஎஸ்டி மற்றும் பண மதிப்பு நீக்கம் நடவடிக்கையால் தமிழகத்தில் 5 லட்சம் பேர் வேலை இழந்துள்ளனர் என தெரிவித்தவர், மோடி மிகப்பெரிய ஊழலான ரஃபேல் விமான ஊழலில் ஈடுபட்டுள்ளார். ரஃபேல் விமானத்தை தயாரிக்க அரசு நிறுவனத்திற்கு கொடுக்காமல் தனது நண்பர்களின் நிறுவனத்திற்கு கொடுத்து நாட்டின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளார் என தெரிவித்தார். மேலும் திமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டது போல 1 கோடி பேர் சாலை பணியாளராக பணி அமர்த்தப்படுவர். மேலும் 10ஆம் வகுப்பு வரை படித்த 50 லட்சம் பெண்கள் மக்கள் நல பணியாளர்களாக நியமிக்கப்படுவார்கள் மற்றும் பெண்கள் சுய தொழில் செய்ய 50,000 வட்டியில்லா கடன் வழங்கப்படும் என தெரிவித்தார். இந்த பிரச்சாரத்தில் பொதுக்குழு உறுப்பினர் ஜெகன், ஒன்றிய செயலாளர் சின்ன மாரிமுத்து மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இன்று பணப்புழக்கமே இல்லை என்று சொல்லக்கூடிய நிலை. எல்லாருக்கும் 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தரேன்னாரு. எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாரு? ஒருத்தருக்கும் வேலை கொடுக்கல. தமிழ்நாட்டுல மட்டும் 5 லட்சம் பேருக்கு ஜிஎஸ்டியால வேலை போயிருக்கு. அது மட்டும் இல்லாம பட்டாசு தொழிற்சாலை மூடப்பட்டதால் 8 லட்சம் தொழிலாளர்கள் வேலை இல்லாமல் தவிக்கிறார்கள். ஸ்டெர்லைட் மூடக்கூடாதுங்கிறதுனால மத்தியில இருக்கக்கூடிய பிஜேபி சொல்லி, இங்க இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி, அதிமுக எடப்பாடியோட ஆட்சி 13 பேரை சுட்டு கொன்று 13 தமிழர்களை, நம்முடைய மக்களை. 17 வயசு ஸ்னோலின் என்ற ஒரு மாணவி உள்பட 13 பேரை சுட்டு கொன்று இவர்கள் 2 பேரும் நிச்சயமாக எக்காரணமும் தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் அவங்களுக்கு இடம் இல்லை என்ற அந்த நிலையை இந்த தேர்தலிலே அவர்களுக்கு நாம் காட்ட வேண்டும். எந்த வாக்குறுதி மக்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாக்குறுதி, பயிர் காப்பீட்டு தொகையாவது கொடுத்தாங்களா? விவசாயிகளுக்கு 2 மடங்கு சம்பளத்தை, விவசாய வருமானத்தை உயர்த்தி காட்டுறேன்னாரு. குறைஞ்சபட்சம் பயிர் காப்பீட்டு தொகைய கூட கொடுக்கல. மோடி செஞ்சது மிகப்பெரிய விமான ஊழல், ரஃபேல் ஊழல். அதாவது இந்த நாட்டுடைய பாதுகாப்பிலேயே கை வைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஊழல். இன்றுதான் வழக்காடு மன்றத்துல அதை எடுத்திருக்காங்க. நாட்டுடைய பாதுகாப்பை கூட ஊழல் செய்து மக்களுடைய பாதுகாப்பை குறைக்கக்கூடிய ஆட்சி மோடியுடைய ஆட்சி. அரசாங்கத்துக்கு வர வேண்டிய அந்த திட்டம் இன்னைக்கு அவருக்கு நண்பர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு போயிருக்கிறது. அது முன்ன பின்ன விமானம் பண்ணி பழக்கம் இல்லாத ஒரு நிறுவனம், அவர்களை நம்பி போர் விமானங்கள் தயாரித்தால் இந்த நாட்டை யார் காப்பாற்ற முடியும்? எத்தனை பேர் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்காக உயிரிழந்திருக்கிறார்கள்? ராணுவ வீரர்களுடைய எதிர்காலம் உயிர் என்ன ஆவது சிந்தித்து பாரு. இப்படிப்பட்ட ஒரு ஊழலை செய்யக்கூடியவர்கள் இன்று வந்து மக்களை பார்த்து ஓட்டு கேட்கிறாங்க.